இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வந்து வீடுகள் வந்து வழங்கிட்டு வர்றாங்க. இதன் மூலமாக எப்படி வந்து வீடுக்கு அப்ளை பண்ணுறது, எலிஜிபிலிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு எல்லா தகவலும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பார்த்துக்காங்க. இது வந்து பிஎம்ஏஒய் கிராமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து கிராமத்தில் பண்ணுறாங்கன்னா கிராமின்னு சொல்லுவாங்க, இதுவே வந்து சிட்டியில் பண்ணுறாங்கன்னா ஆர்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா வந்து இருக்குது. இந்த அப்ளிகேஷன் எப்படி வந்து ஸ்பீடப் பண்ணி உடனே வந்து அமௌண்ட் வாங்குறது அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லியிருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து இந்த அமௌண்ட் வந்து சாங்ஷன் ஆகும். முக்கியமாக இந்த ஸ்கீம் பொறுத்தவரை வந்து மத்திய அரசு ஸ்கீம், மேலும் வந்து தமிழக அரசும் பார்த்திங்கன்னா இதற்கான சில அமௌண்ட் வந்து ஒதுக்குறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து ஜாயின் பண்ணி தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து கொடுக்குறாங்க. இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த நீங்கள் கட்டப்போகிற அந்த வீட்டுடைய அளவை பொறுத்து வந்து இருக்குது. மினிமம் எவ்வளோ கட்டணும், எவ்வளோ கொடுக்குறாங்க, எலிஜிபிலிட்டி என்ன சொல்லியிருக்காங்க, பெண்களுக்கு இதில் என்ன சலுகை கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரூரலில் இருக்கக்கூடிய புவர் பீப்புளுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து இருக்குது. மேலும் வந்து ஹில் ஸ்டேஷனில் இருக்கக்கூடியவங்களும் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஒரு குடிசை வீட்டில் இருந்தால் இருக்கலாம், அவங்க வந்து காங்கிரீட் வீடு வந்து கட்டுறதுக்காக வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து முக்கியமாக வந்து பலருக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம். இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்து மோடி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 3 கோடி வீடுகள் வந்து அப்கமிங் இயர்ஸில் வந்து கட்டப்படும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 கோடி வீடுகள் வந்து கட்டப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2023-24 பட்ஜெட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 79,000 கோடி வரை பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. தற்பொழுது வந்து இந்த 3 கோடி வீடுகள் வந்து கட்டுறதுக்கு பட்ஜெட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5 இயரில் பார்த்திங்கன்னா இந்த பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா, அதே மாதிரி அப்ரூவல் எப்படி வந்து இன்ஸ்டண்ட்டாக வாங்குறது அப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா பிஎம்ஏஒய் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து அஃபோர்டபுள் ஹோம்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கொண்டு வந்த ஒரு திட்டம் தான். 2021 பார்த்திங்கன்னா இதற்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. சிவரல் இயர்ஸாக பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து இதை இன்னும் கண்டினியூ பண்ணுவோம், இதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து வேலைவாய்ப்பும் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா இதை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. இதில் வந்து முக்கியமாக நிறைய பேர் வந்து பயனடைவாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் இருக்காங்க, லோவர் இன்கம் குரூப்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் மிடில் இன்கம் குரூப்னு அதிலே 2 பிரிவு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பெனிஃபிஷரி எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 லட்சரூபா வரையாக பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்காக வந்து கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது சில பேர் வந்து அமௌண்ட்டாக வாங்கிக்கிறாங்க, செக்காக வாங்கிக்கிறாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா தமிழக அரசே வந்து சிமெண்ட்லாம் விற்கிறாங்க, அந்த சிமெண்ட்டையும் பார்த்திங்கன்னா மானிய விலையில் வந்து வாங்கி வந்து வீடு கட்டுறாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய டிசிஷனை பொறுத்து இருக்குது. ஒரு வேளை வந்து ஒரு சில இடங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வாங்கினா தான் வந்து இந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இதில் வந்து எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து விடோஸ் இருப்பாங்க, டிசபிள்டு இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க, டிரான்ஸ்ஜெண்டர் இருப்பாங்க, சீனியர் சிட்டிசன் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா வந்து இதன் மூலமாக வந்து பயனடைய முடியும். எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹோம்ஸ் வந்து கட்டி கொடுக்குறது தான் வந்து இதில் முக்கியமான ஒரு குறிக்கோள். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் புதிய புதிய டெக்னாலஜியும் சில காலங்களாக யூஸ் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. ஒரு சில இடங்களில் வந்து சோலார் இதற்கு பார்த்திங்கன்னா பேனல்லாம் வந்து ஃபிட் பண்ணி தான் வந்து அந்த வீடுகளையே வந்து கட்டி கொடுக்குறாங்க. மெட்டீரியல்ஸும் பார்த்திங்கன்னா சீப்பாக வந்து கிடைக்கிது. மேலும் வந்து இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வாங்குறவங்க வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் வந்து பெற முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிஎம்ஏஒய் ஹோம்ஸில் இருக்கக்கூடிய எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ வந்து பார்ப்போம். இதில் வந்து சஸ்டைனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் வந்து பாம்பு மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கட்டுறாங்க, லோ கார்பன் கான்கிரீட்லாம் யூஸ் பண்ணி வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. எக்கோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜியும் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதாவது மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள், அதே மாதிரி வந்து சோலார் பேனல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி. தெர்மல் கம்ஃபோர்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து ஹீட்டை வெளியில் இருக்கக்கூடிய ஹீட் அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காகவும் பார்த்திங்கன்னா கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. க்ரீன் ஸ்பேசஸ், அதாவது வீடுகளை சுற்றி வந்து ஒரு கார்டன் பண்ணுறது, பார்க்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து வாங்கி அந்த இடங்களில் வீடு கட்டுறதா இருந்தால் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். க்ரீன் ஸ்பேசஸ், அதுக்கப்புறம் வாட்டர் கன்சர்வேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களாலே நம்ம பார்த்துட்டோம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்லாம் பார்த்துட்டோம். அதே மாதிரி வாட்டர் வேஸ்ட் ஆகாமல் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து சில டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணி வீடு கட்டுறாங்க. எனர்ஜி எஃபிஷியன்ட் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனர்ஜி கன்சம்ஷன் வந்து லோவாக இருக்கக்கூடிய மாதிரி வந்து க்ரீன் ஹவுஸ்
கேஸஸ் வந்து மினிமலாக இருக்கிறமாங்க வந்து வீடு கட்டி கொடுக்குறாங்க. இது வந்து முக்கியமாக வந்து ஒவ்வொரு இடத்தை பொறுத்து வந்து மாறுபடும் இது. பட் எக்கோ ஃப்ரெண்ட்லி வீடு வந்து கட்டித்தரதாக சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடும்பம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கணவன் ஒரு மனைவி கல்யாணமாகாத குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. அதில் வந்து ஆண்கள் அப்ளை பண்ணுறாங்கன்னா 14-59 வயதுக்குள் இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து அவங்களுடைய வீடு கண்டிஷன், ஒருத்தவங்க வந்து பழைய வீட்டில் இருப்பாங்க, அந்த வீடு வந்து ரெனோவேஷன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அல்லது அந்த வீடை இடிச்சுட்டு புது வீடு கட்டுறதாக இருக்கட்டும், அப்படி இருக்கும் பொழுது வந்து அந்த ஃபேமிலி அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு ரூஃபில் வாழக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா வந்து, இல்லை கற்றா வால்சம்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி குவாலிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய வீட்டில் வாழக்கூடியவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் மூலமாக வந்து பயன்பெற முடியும். ஃபேமிலிஸ் பார்த்திங்கன்னா வித்தவுட் எனி ஹவுஸ், அவங்களும் வந்து வீடே இல்லாதவங்களும் பார்த்திங்கன்னா இதில் பயன்பட முடியும். லிவிங் இன் 0, 1, or 2 rooms ஹவுசஸ் ஆர் ஆல்சோ எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன வீடுகளை வாழக்கூடியவங்களும் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக வந்து பயன்பெற முடியும். சோசியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அல்லது நம்ம பார்த்த மாதிரி தான் வந்து இந்த ஃபேமிலிஸை வந்து சர்டன் இன்கம் கேட்டகரியில் வந்து பிரிக்கிறாங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், லோவர் இன்கம் குரூப் ஆர் புவர்ட்டி லெவல் பிபிஎல் கேட்டகரி அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க. பொதுவாக வந்து 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரை வந்து ஆனுவல் இன்கம் வந்து வாங்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா இந்த குரூப்பில் வந்து வருவாங்க. இப்போ வந்து இதுக்கு அப்ளை பண்ணக்கூடியவங்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடாத சில விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து 2-வீலர் வந்து இருக்கக்கூடாது, அதே மாதிரி 3-வீலரும் இருக்கக்கூடாது, 4-வீலரும் இருக்கக்கூடாது, அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட் எதுவும் வச்சுருக்கக்கூடாது, மீன் பிடிக்கக்கூடிய போட் எதுவும் அவங்க வச்சுருக்கக்கூடாது, அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர் கூட வந்து வச்சுருக்கக்கூடாது, அதே மாதிரி லேண்ட்லைன் ஃபோன் கூட வந்து வச்சுருக்கக்கூடாது. இதெல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா வந்து இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. பட் இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களும் ஒரு சில பேர் வந்து வாங்கியிருக்காங்க. அது எப்படி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியலை. கிசான் கிரெடிட் கார்ட்ஸ் கேசிசி அப்படிங்கிறக்கூடிய இந்த கார்டு வந்து வச்சுருக்கக்கூடாது. அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து லிமிட் அப்படிங்கிறது வந்து 50,000 கீழே இருக்கக்கூடியவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் பொறுத்தவரையை பார்த்தீங்கன்னா, நோ ஃபேமிலி மெம்பர் ஷுட் பி இன் கவர்மெண்ட் சர்வீஸ், கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது, அப்படி ஒர்க் பண்ணாலும் வந்து 10,000 மேலே வந்து சம்பளம் வாங்கக்கூடாது. அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்கம் டேக்ஸ் பே பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அதே மாதிரி ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பேயர் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஃபேமிலிஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தமாக நிலம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. இந்த சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு வந்து எந்தெந்த கேட்டகரி பார்த்திங்கன்னா இதில் வர்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் நம்ம பார்த்த மாதிரி தான் வந்து குற்றா ஹவுசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, வித்து 0, 1, or 2 rooms வசிக்கக்கூடியவங்க, இல்லை ரூஃபில் வந்து வசிக்கக்கூடியவங்க, அதே மாதிரி வித்தவுட் எனி ஷெட்லர் இல்லாதவங்க, லிவிங் இன் ஆர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ், ப்ரிமிட்டிவ் ட்ரிபிள்ஸ் குரூப்ஸ், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து தகுதி இல்லாதவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக வந்து வீடு இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ண முடியாது, அதே மாதிரி more than 2.5 acres நஞ்சை நிலம் வச்சுருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ண முடியாது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா லேண்ட் ஹோல்டர்ஸ் more than 5 acres 5 ஏக்கருக்கு மேலே வந்து வச்சுருக்கக்கூடாது, அதே மாதிரி வந்து டோட்டல் லேண்ட் பார்த்திங்கன்னா 7.5 acres நஞ்சையும் புஞ்சையும் சேர்த்து 7.5 acres வச்சுருந்தாங்கன்னா அவங்கள வந்து அப்ளை பண்ண முடியாது. ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 1.5 லட்சரூபா கிட்டக்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஹில் ஸ்டேஷனில் பண்ணுறவங்களுக்கு 130,000 வரை வந்து மத்திய அரசு கொடுக்குறாங்க. இதில் தமிழக அரசும் வந்து தனியாக கொடுக்குறாங்க. அதை சேர்த்து வரும்போது உங்களுக்கு வந்து 2-2.5 லட்சரூபா கிட்டக்க பார்த்திங்கன்னா வரும். இது வந்து மத்திய அரசு மட்டும் கொடுக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட். மாநில அரசு கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் அதிகமாக வரும். ரெண்டுமே சேர்த்து வரும்பொழுது வந்து 2.5 லட்சரூபா கிட்டக்கு வந்து வரும். பிஎம்ஏஒய் ஸ்கீம் வாங்கக்கூடியவங்க, சப்சிடி வாங்கக்கூடியவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சில சேலஞ்சஸ் வந்து பார்க்க போகிறோம். முக்கியமாக அவங்க வந்து அன்மெயின்டைன்டு ப்ராப்பர்ட்டி ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் லேண்ட் அக்யூசேஷன் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதற்கான இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கலாம். அதே மாதிரி டிலே ப்ராஜெக்ட் அப்ரூவல், ப்ராஜெக்ட் அப்ரூவல் வாங்குறதுக்கு டிலே பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து ரா மெட்டீரியல் அண்டு லேபர் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே. அதுக்கப்புறம் வந்து ஓல்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி கட்டிக்கிட்டு இருப்பாங்க, அதற்கும் வந்து டைம் எடுக்கும், அதனாலேயும் பிளாக் ஆவாங்க. ஸ்கில்டு ஒர்க்கர் வந்து இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி இன்வால்மெண்ட், அதுவும் பார்த்திங்கன்னா சரியாக இருக்காது. குவாலிட்டி ஆஃப் ஹவுஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதெல்லாமே வந்து அவங்க ரிப்போர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணும்போது வந்து அமௌண்ட் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு
லேட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி இதை வந்து எப்படி வந்து ஸ்பீடாக பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்ஏஒய் ஸ்கீம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஸ்பீடாக கிடைக்கணும் அப்படின்னா வந்து சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். அதே மாதிரி வந்து எஃபிஷியன்ட் கோஆர்டினேஷன் வந்து இருக்கணும், கவர்மெண்ட் ஏஜென்சிக்கும் உங்களுக்கு வந்து எஃபிஷியண்டாக ஒரு கோஆர்டினேஷன் இருந்தால் தான் வந்து இதை வந்து ஸ்பீட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து ப்ரீ அப்ரூவல் ஆஃப் லேண்டு, நீங்கள் லேண்டை வந்து ப்ரீ அப்ரூவ் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டீம் லைன்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரிசைப்படி இருக்கும் பொழுது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எஃபிஷியண்ட்டாக ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கும் நீங்கள் டிலே பண்ணக்கூடாது. டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று கொடுக்காமல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து டிலே ஆகிடும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ப்ரைவேட் டெவலப்பர்ஸ் வந்து இன்சென்டிவைசிங்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலர் மானிட்டரிங், கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் ஆளுநரும் பார்த்தது தான். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பீடப் பண்ணி கொடுக்கும். அதை நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறது கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்து என்னென்னா தேவைப்படுது, எப்படி அப்ளை பண்ணலாம், ஃபண்ட் எவ்வளோ ரிலீஸ் பண்ணுறாங்க, இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபர்ஸ்ட் காமில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஃபர்மேஷன் பாருங்கள். இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமே போன நம்பர்.